இன்னைக்கான வீடியோவில் ஹீரோயின் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏன் பயந்துட்டே வரேன்னு கேட்குறாங்க. சீக்கிரமாக எழுந்துட்டியா வா காஃபி சாப்பிட்லான்னு ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க. ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு ஹேரை சரி பண்ணிட்டு போவாங்க. ஃப்ரெண்டு காஃபி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருமிருப்பாரு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் போய் நர்ஸை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சி இழுப்பாரு. ஹீரோயின் ஹீரோ மேலேயே விழுந்துருவாங்க. ஹீரோயின் அதை நினைச்சு பார்த்துட்டு இவன் கூட இருக்கும்போது நான் ஏன் அவனை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை சைட் அடிப்பாங்க. காஃபி போட்டு முடிச்சதும் வான ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க. ஹீரோயின் காஃபியை வாங்கிட்டு தேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. என்னோட சிஸ்டர் சேஃபா இருக்கா, நான் ஊருக்கு போய் அம்மாவை பார்க்க போறேன், நீயும் அங்க பிரான்ச்சுக்கு வரியான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நீ திரும்ப போனா உனக்கு வேலை கிடைக்காதுன்னு பயப்படுறியா, என்னோட ஸ்டோர்ல இருந்து ஃபுட் அனுப்புறேன்னு ஃப்ரெண்டு கிண்டல் பண்றாங்க. அங்க வந்தா நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு இருக்கானுன்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ யாருன்னு ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஹீரோயின் உடனே பேச்சை மாத்திட்டு நான் என்னோட சிஸ்டரை பத்தி கேட்க தான் வந்தேன்னு சொல்றாங்க. ஓகே, உன்னோட சிஸ்டரை நாங்க தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமா கிடைச்சிருவான்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஹீரோயின் மொபைலை பார்த்துட்டே வெளியில வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ மேல இடிச்சிருவாங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்ததும் நீயானு கேட்பாங்க. நீ என்ன பார்க்க விரும்பலையான்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்க. ஏன் நேத்து நைட்டு என் கூட தூங்குனதுனால நீ ஷையா ஃபீல் பண்றியான்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் சிரிச்சிட்டு நான் சென்ஸ், நான் எதுக்கு ஷையா ஃபீல் பண்ண போறேன், நான் வாலண்டரியா பண்ணேன்னு சொல்றாங்க. உன்னோட மனசுல என்ன இருக்கு, நேத்து நைட்டு நீ என்ன கொன்றுப்ப நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணலையான்னு ஹீரோ கேக்குறாரு. அதான் நீங்க நல்லா இருக்கீங்களேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி, நான் உன் கூட ஃபைட் பண்ணல, வானு ஹீரோ கூப்பிடுறாங்க. எங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் தான் அரேஞ்ச் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தல்ல, உனக்கு கடன் பட்டவனா இருக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்றாங்க. பரவாயில்ல, நான் தான் நல்லா பாத்துக்கலையே, நீ ஃபார்முலா நடந்துக்க வேண்டாம், நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ பணம் சம்பாதிக்க வேண்டாமான்னு ஹீரோ கேக்குறாரு. வேண்டாம், பணங்கிறது சின்ன விஷயம், கனவுங்கிறது பெரிய விஷயம், நான் அதை நோக்கி போறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. உனக்கு இப்போதான் தெரியுதான்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல, நீங்க கைட் பண்ணதுதான், குட் பை மாஸ்டர்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ பின்னாடியே போவாரு. ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க, வருது நீயும் அவட்ட தான் ஒர்க் பண்ற, அவர் என்ன ஒர்க் பண்ண விடுவாரா, நீ பர்மிஷன் வாங்கினியான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் தான் இங்க மேனேஜர், நான் எடுக்கிறது தான் முடிவுன்னு ஹீரோ சொல்றாங்க. அவர் பணத்தை அவருக்கே கொடுக்கறது நல்லா இல்லன்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி, காருக்கு வா, நான் உன்ன டின்னருக்கு கூட்டிட்டு போறேன், நாளையில இருந்து நீ பிஸியா இருப்பேன்னு ஹீரோ சொல்றாரு. இனிமே நீ எனக்கு பாஸ், ஒபீடியண்டா நடந்துக்கணும்னு நினைச்சிட்டு ஹீரோயின் ஹேரை சரி பண்ணிட்டு போவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வீட்டுக்கே டின்னருக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதான் ஒரு தடவை தப்பு பண்ணியாச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ஒர்க்கரை கூப்பிடுவாங்க, ஒர்க்கர் வர மாட்டாங்க. நீ இங்கேயே உட்காரு, எதுவும் பேசாத, நான் போய் குக் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. நைட்டு என்னோட வீட்டில் என்ன டின்னராக இருக்கும், யாராவது பார்த்தா நம்ம செத்தோன்னு ஹீரோவை பார்த்து மறைச்சிட்டு ஹீரோயின் எடுத்து பார்ப்பாங்க. எதுவுமே குக் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன குக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துட்டு வருவாங்க. நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டு ஹீரோயின் ஊறுகாயை தேடிட்டு இருப்பாங்க. இதோ இருக்குன்னு ஒர்க்கர் சொல்றாங்க. நீ என்ன பயமுறுத்திட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், ஜின்சன் கிட்ட கேட்டேன், அவர் உண்மையாலுமே உன் மேல எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ நல்ல பர்சனை மீட் பண்ணிருக்க, உன்னோட மாஸ்டர் ரொம்ப அழகானவர், நல்லா பாத்துப்பாரு, பசங்களுக்கு பொண்ணுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணா பிடிக்கும், நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுன்னு ஒர்க்கர் சொல்றாங்க. நீ 15 வருஷமா வெண் வீட்டுல வேலை பாக்குறன்னு சொன்ன, இவ்வளவு ஈஸியா காட்டி கொடுக்குற, நீ மாஸ்டர் மேல கிரஷா அனுப்பி வைக்கிறாங்க.
வர்க்கர் ஹீரோ கிட்ட வந்து ஜின்சென் நான் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அவ எப்படி ரியாக்ட் பண்ணான்னு ஹீரோ கேக்குறாரு. இந்த டிராமாவில எல்லாம் ஹீரோயின் பின்னாடி நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாருன்னு வர்க்கர் சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றாரு. ஹீரோயின் எடுத்துட்டு வருவாங்க, வர்க்கர் ஓடி போய் வாங்கி வைப்பாங்க. ஹீரோ நூடுல்ஸை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஹீரோயின் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம உறவு நூடுல்ஸ் அளவுதான் ஒர்த்தா, எனக்கு வேண்டான்னு ஹீரோ சொல்றாரு. உங்களுக்கு பசிக்கலையா, சூப்பர்னு ஹீரோயின் சொல்றாங்க. வீட்டை விட்டு அனுப்புறதுலயே குறிய இருக்க ஓல்டுமன் பாத்துருவார்னு பயப்படுறியா, இன்னைக்கு உன்னோட லேடி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமான்னு ஹீரோ சொல்ல வருவாரு. ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவாய பொத்திட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. நான் ஹாப்பியா சாப்பிடணும்னு ஹீரோ சொல்லுவாரு. நான் குக் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருவாங்க. ஹீரோயின் ஃபாஸ்டா குக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்சம் கூட மிச்ச வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஃபாஸ்டா ஓடுவன்னு நினைச்சேன், ஃபாஸ்டா குக் பண்ணுவன் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் உனக்கு நல்ல டேஸ்ட்னு சொல்லுவாங்க. உனக்கு யார் குக் பண்ண சொல்லி கொடுத்தான்னு ஹீரோ கேக்குறாங்க. என்னோட அம்மா ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கிருந்து கத்துக்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ உனக்கு கம்பெனில ஒர்க் பண்ண விருப்பம் இல்ல, குக் பண்ணதான் விருப்பமானு ஹீரோ கேக்குறாரு. ஆமா அதான் உண்மை, என்னோட ட்ரீமே ரெஸ்டாரண்ட் வைக்கிறது தான். மக்களோட முதல் தேவை சாப்பாடு தான். சமைக்க கத்துக்கிட்டு நான் சமைச்சு போடுவேன் ஹீரோயின் சொல்றாங்க. நீ சொல்றதும் சரிதான், நீங்க நிறைய கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் போரிங், நானே பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளோட ட்ரீமா மத்தவங்க எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆமா உன்னோட ட்ரீம் என்னன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. என்னோடதும் சேம்னு ஹீரோ சொல்றாரு. பொய்னு ஹீரோயின் சொல்றாங்க. உண்மைதான், நான் பிஸியா இருக்கேன், என்னால எதுவும் பண்ண முடியலன்னு ஹீரோ சொல்றாரு. உனக்கு இந்த வேலை பிடிக்கலையான ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. அப்ப வேலையை விட்டுருன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. நம்ம டஜன் வாழ்க்கை வாழ போறது இல்ல, நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை, நமக்கு பிடிச்சதை பண்ணணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயினைய பாத்துட்டு இருப்பாரு. என்ன என்னைய பாத்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்பாங்க. நீ என்ன மாதிரியா இருக்கன்னு ஹீரோ சொல்றாரு. உண்மையாலுமா, நீங்க எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வைக்க விரும்புறீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் என்ன குக் பண்றனோ அதை தான் கெஸ்ட் சாப்பிடணும்னு ஹீரோ சொல்றாரு. இங்க ஏன் மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதையே விரும்புறீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோ எதுவும் சொல்ல மாட்டாரு. இந்த டிஷ்ல எவ்வளவு சில்லி ஆட் பண்ணிருக்கேன்னு ஹீரோ கேக்குறாரு. ட்ரை பண்ணுங்க, இது என்னோட பெஸ்ட் டிஷ், ரொம்ப நல்லா இருக்கும்னு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல நான் ட்ரை பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்றாரு. ஏன் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறியான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. சிஸ்டர் யுவான், அவருக்கு ஒரு வேளை ஸ்பைசி ஃபுட் பிடிக்காம இருக்கும்னு வர்க்கர் சொல்றாங்க. உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்காதான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. யார் சொன்னா எனக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து சாப்பிடுவாரு. ஹீரோயின் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப காரமா இருக்கும், ஹீரோ இதெல்லாம் ஸ்பைசி இல்லைன்னு வாரு. ரைஸ சர்வ் பண்ணுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் பண்றேன்னு வர்க்கர் சொல்லுவாங்க. இல்ல நானே பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருவாரு. ஹீரோ கிச்சனுக்குள்ள வந்ததும் தண்ணி எடுத்து குடிப்பாரு. அப்போ அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோயின் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருக்கிறத போட்டு கொடுத்துருவாங்க. ஹீரோயின் வந்து இவ்வளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க, ரைஸை சோப் பண்ண சொன்னதுனால நீ ஹாப்பியா இல்லையா, அப்படி இல்லைனா குக்கர்ல இருந்து உனக்கு ரைஸ் எடுக்க தெரியலையான்னு கேக்குறாங்க. ஹீரோ எதுவும் சொல்ல மாட்டாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லுவாரு. மாஸ்டர் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா நான் ரைஸ் எடுத்துட்டு வருவேன்னு சொல்றாங்க. ஹீரோ போன்னு சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க என் கூட வானு ஹீரோ கூப்பிடுறாரு. இன்னைக்கு நைட்டு நான் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. டிக்கெட் கேன்சல் ஆயிருச்சுன்னு வந்திருக்கு. ஹீரோயின் பார்த்துட்டு நான் ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தேன், எந்த ரீசனும் இல்லாமல் கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு ஒர்க்கர் சொல்கிறாங்க. அவருக்கு என்ன தான் பிரச்சனை, அவரே என்னை எங்கேயும் போக விட மாட்டேங்கிறாருன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோ கையை காட்டுவார். ஒர்க்கர் பார்த்துட்டு நீங்கள் அவருக்கு பணம் தரல, அவர் எப்படி போக விடுவார்னு கேட்குறாங்க. அவர் எனக்கு காண்டு கொடுத்தாருன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதுதான் தேவையில்லைன்னு கொடுத்துட்டியன்னு ஹீரோ சொல்றாரு. வாயம் மூடுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்னோட ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கோ, அவர் கம்பெனியில பணத்தை சம்பாதிச்சுட்டு நீ பணத்தை கொடுத்துட்டு கிளம்புன்னு ஹீரோ சொல்றாரு. உனக்கு புரியல, நான் அவரோட கம்பெனியில ஒர்க் பண்ணா அவர் என்னோட அழகுல மயங்கி என்ன லவ் பண்ணிட்டான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நீ அவ்வளோ கான்பிடென்டா இருக்கியான்னு ஹீரோ கேக்குறாரு. அவர் என்ன டீஸ் பண்ணுவார்னு எனக்கு பயமா இருக்கு, உனக்கு தெரியுமா அவர் சேஞ்ச் ஆகுற ஆளு, மறுபடியும் சேஞ்ச் ஆயிட்டா நான் தான் கஷ்டப்படுவேன், நான் என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஓவரா திங்க் பண்ணாத, அது பெரிய கம்பெனி, அங்க நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருமா, அது இல்லாம அவர் கம்பெனிக்கு கூட வரமாட்டார்னு ஹீரோ சொல்றாங்க. நான் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணலனா என்னால இங்க இருந்து போக முடியாதுன்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஓவரா திங்க் பண்ணாத, என்கேஜ்மெண்ட பிரேக் பண்ண இதுதான் சரியான வழின்னு ஹீரோ சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின ஹீரோ ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வராரு. மேல போ, எதுவும் கேட்காத, எதுவும் சொல்லாத, உனக்கு என்ன வேணுங்கிறத நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்றாங்க.
மேனேஜர் அவ்வளவு பவரான ஹீரோயின் கேக்குறாங்க. ஆமா மேனேஜருக்கும் பவர் இருக்கு, நல்லா ஒர்க் பண்ணு, எல்லாரும் உன்ன ஜீனியஸ் ஸ்கேல்னு சொல்லணும்னு ஹீரோ சொல்றாங்க. ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் வந்ததும் நீங்க மேனேஜருக்கு அசிஸ்டன்ட், நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கான்ட்ராக்ட் ரெடியா இருக்கு, சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வேலைக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. மேனேஜருக்கு அசிஸ்டண்டா இருந்தா சேலரி அதிகம் வரும்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சைன் பண்ணிருவாங்க. ஸ்மால் ரிக்வெஸ்ட், டெய்லியும் சேலரி கிடைக்குமான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நோ ப்ராப்ளம், நீங்க ஒழுங்கா பிஹேவ் பண்ணா போனஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேலை தேர்றது அவ்வளவு கஷ்டமா இல்ல, எனக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றாங்க. ஹீரோயின் வருவாங்கன்னு ஹீரோ ஃபைல வச்சுட்டு ஸ்டைலா நின்னுட்டு இருப்பாரு. கடைசி வரைக்கும் ஹீரோயின் வரவே மாட்டாங்க. ஹீரோ கால் பண்ணி எங்க அவனு கேக்குறாரு. ரிசப்ஷன்லன்னு சொல்றாங்க. மேனேஜருக்கு அசிஸ்டண்டா தானே போட சொன்னேன்னு ஹீரோ சொல்றாரு. நீங்க அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை தானே பண்ணித்தர சொன்னீங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு முட்டாள்னு கத்திட்டு போனை கட் பண்ணிருவாரு. ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு போவாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு தனியா ஒரு பெட்டியை தூக்கிட்டு போய் வைப்பாங்க. நீங்க புதுசான்னு கேக்குறாங்க. ஆமா என்னோட ஃபர்ஸ்ட் டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீங்க குட்டியா இருக்கீங்க, செம ஸ்ட்ரென்த், தண்ணி குடிங்கன்னு கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ போயிருவாரு. இன்னைக்கு ஒர்க்குக்கு 300 யுவான், ஓவர் டைம் பார்த்ததுக்கு போனஸ் 100 யுவான்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. வீக்கெண்டு ஒர்க் பண்ணா போனஸ் டபுளா கிடைக்கும்னு சொல்றாங்க. நீங்க எதுக்காக வாங்கிட்டு வரீங்க, நெக்ஸ்ட் டைம் நானே போய் வாங்கிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள இதுக்கு ஃபார்மாலிட்டி, நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. ஓகே பாய்ன்னு ஹீரோயின் சொல்றாங்க. பரவாயில்லையே, இந்த கம்பெனில எல்லாரும் நல்ல விதமா நடந்துக்கிறாங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எனக்கு சேலரி கிடைச்சிருச்சு, நான் டின்னருக்கு உங்களுக்கு ட்ரீட் பண்றேன்னு ஹீரோயின் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. குட் டைமிங், நார்மலா நான் எப்பவும் பிஸியா இருப்பேன், இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்ல, சிஸ்டர் யுவான்சியா ஃப்ரெண்ட். யுவான்சியாவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, கடைசியா கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணிக்கலாம்னு மெசேஜ் அனுப்புனது. யுவான்சியாவை தேடும் போது அவங்க ஒருத்தரை ஹக் பண்ணிட்டு இருந்த போட்டோவை அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா யுவான்சியாவை இவங்க ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாங்க. கால் மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்க என்ன காணோன்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு கால் பண்ணி நான் என்ன பண்றதுன்னு புலம்புறாங்க. குடிச்சிருக்கியா, எங்க இருக்கன்னு கேட்டுட்டு ஹீரோயின் டாக்ஸி புடிச்சு கிளம்புறாங்க. ஹீரோயின் போறத பார்த்து ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவாரு. ஹீரோயின் பார்த்துட்டு நீ ஓவரா குடிச்சிருக்கன்னு சொல்றாங்க. சியா நீ வந்துட்டியான்னு ஃப்ரெண்டு கேக்குறாங்க. சியா இல்லன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆமா இல்ல, நான் ஒரு முட்டாள்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. சரிவா வீட்டுல போய் குடிக்கலான்னு ஹீரோயின் கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு இவ ஒருத்தி அவனை கூட்டிட்டு போயிருவாளான்னு நினைக்கிறாங்க. வீட்டுல குடிக்கலாம், அப்புறம் என்னன்னு ஹீரோ கேக்குறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்தான்னு கேக்குறாங்க. நீ தான் டின்னருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியனு ஹீரோ சொல்றாரு. இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு ஹீரோயின் சொல்றாங்க. சியா நான் உன்னை வேற யாரு கூடயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஹீரோயினா ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வந்துருவாரு. ரெண்டு பேரும் செம்மையா ஆர்கியூ பண்ணிப்பாங்க. கடைசியா ஹீரோ அசிஸ்டண்ட கூட்டிட்டு போய் விட சொல்றேன்னு சொல்லுவாரு. ஹீரோயின் போவாங்க. நீ எங்க போறேன்னு ஹீரோ கேப்பாரு. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கூடவே போயிருவாரு. ஹீரோயின் வந்து ஒரு ரோட்டு கடையில உட்காருவாங்க. இங்கேயா சாப்பிட போற, இங்க ஹெல்த்தியா இருக்காது, வா போலான்னு ஹீரோ கூப்பிடுவாரு. இங்க நல்லாதான் சமைப்பாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ பீர் ஆர்டர் பண்ணுவாரு. ஏன் பீர் ஆர்டர் பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்பாங்க. நீ குடிச்சா நான் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பேன்னு பயப்படுறியான்னு ஹீரோ கேட்பாரு. ஹீரோயின் லைட்டா தான் குடிப்பாங்க. என்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிற, லைட்டா குடிக்கிறேன்னு ஹீரோ கேக்குறாரு. என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. கார திருடுவ, வேகமா ஓடுவ, நல்லா ஜம்ப் பண்ணுவ, உன்னை பத்தி என்ன நினைக்கிறதுன்னு ஹீரோ கேக்குறாரு. நான் எப்பவும் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவனை பார்த்தா பொண்ணு மாதிரி நடந்துக்கிற, என்னை பார்த்தா ரவுடி மாதிரி நடந்துக்கிறேன்னு ஹீரோ கேக்குறாரு. அதனால என்ன, நான் உங்களுக்கு லெசன் டீச் பண்ணேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ தள்ளி விட்டதுல அசிஸ்டண்டால 2 வாரம் நடக்க முடியல, உனக்கு ஃப்ரெண்ட புடிச்சிருக்கான்னு ஹீரோ கேக்குறாரு. உனக்கு தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படி என்ன அவன் கிட்ட இருக்குன்னு ஹீரோ கேக்குறாங்க. அவன் பர்ஃபெக்ட், ஜென்டில், ஹேண்ட்சம்னு ஹீரோயின் சொல்றாங்க. அசிஸ்டன்ட் போட்டோ அனுப்புவாங்க. ஹீரோ போட்டோவை பார்த்து சிரிச்சுட்டு அவனை விட நான் ஹேண்ட்சம் இல்லையான்னு கேட்பாங்க. ஹீரோயின் முகத்தை திருப்புவாங்க. ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்து போட்டோவை காமிச்சிட்டு நான் ஹேண்ட்சமா அவன் ஹேண்ட்சமான்னு கேட்பாங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, போட்டோவை டெலீட் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுன்னு ஹீரோ சொல்லுவாரு. நீங்க தானே ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போட்டோவை டெலீட் பண்ணிடுவாரு. அவனோட சேஃப் ஒன்ன விட பெட்டரா இருக்கும்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ டச் பண்ணிருக்கியான்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் இல்லைன்னு சொல்றாங்க. டச் பண்றியான்னு ஹீரோ கேக்குறாரு. நீ ஓவரா திங்க் பண்ணாதன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை ஹீரோ ஹார்ட்ல வைப்பாரு. ஹீரோ ஹார்ட் வேகமா துடிக்கும். என்னோட ஹார்ட் பீட்டை கேட்டியான்னு
ஹீரோ கேட்பாரு, ஹீரோயின் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் நர்வஸா பீரோ குடிப்பாங்க, ஹீரோ பார்த்து சிரிப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.